ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ பிளஸ். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை யாராவது திருடுறாங்கன்னா, ஒன்று நம்மளோட ஏடிஎம் பின் நம்பர் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ஓடிபி நம்பர் தெரிஞ்சுக்கணும். இப்படின்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ரெண்டு முறையும் இல்லாமல் இன்னொரு முறையை பயன்படுத்தி நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசை ஈஸியாக ஆட்டே போடுறாங்க. அது எப்படி திருடுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு தெரியாதவங்க நம்பர்லேருந்து நம்ம மொபைலுக்கு மெசேஜோ அல்லது ஏதாவது லிங்கோ வந்துச்சுன்னா அந்த லிங்கை ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எல்லாமே சுலபமாக அவங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, நான் ரினியூவல் பண்ணி தரேன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டால் பேங்க் மேனேஜர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபோன் கால்ஸ் நிறைய பேருக்கு வந்திருந்த, இன்க்ளூடிங் எனக்கும் இந்த ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே டைமிங் கிடையாது, இந்த டைமில் தான் கால் வரும்னு சொல்லி கிடையாது, எந்த டைம்லேயும் கால் வரும். எனக்கு வந்தது காலையில் ஒரு 8:10 இருக்கும், அந்த டைமில் தான் எனக்கு கால் வந்துச்சு. இது பேசிக்கிட்டே நம்ம ஏடிஎம் கார்டு பின்னால் இருக்க ஒரு பின் நம்பரையும் கேட்டுருவாங்க. அதை வச்சு ஈஸியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லுக்கு காசு எல்லாமே எடுத்துருவாங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தது இந்த ரெண்டு முறையை பயன்படுத்தி தான் நம்ம அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாமே எடுக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு முறையை பயன்படுத்தி சுலபமாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ புதுசாக சிம் கார்டு வாங்க போனோம்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம ஆதாரை ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அந்த முறையை பயன்படுத்தி தான் எடுக்கிறாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுமே நம்ம ஆதார் ஓப்பன் ஆகிடும், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அவங்கள்ட்ட அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஆதார் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறமா ஈஸியாக எந்த ஒரு ஓடிபி இல்லாமலே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மொத்த காசையும் அவங்க எடுத்துடலாம். இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. பிளே ஸ்டோரில் போய் எம் ஆதார் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து அந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே போனீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எப்போது எங்கேயாவது சிம் கார்டு வாங்கிட்டோன்னா, வாங்கிட்டு போனப்புறம் அந்த போய் பார்த்தோம்னா தெரியும் அந்த ஃபிங்கர் பிரிண்டில் வந்து என்னபிள் ஆகிருக்கும், அதாவது ஓப்பனில் இருக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை லாக் பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்க எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ண முடியாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக எதுவும் பார்க்க முடியாது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது விஷயம் நடந்துச்சு அதை நம்ம சேனலில் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆட்கொடுத்துக்கோங்க. சந்திக்கிறேன், நன்றி.